விஜய் கொண்டு வரக்கூடிய அவருடைய ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராடராக ரைட்டுங்களா தந்தை பெரியாருடைய மொழியை எடுத்துக்கிறது. நாம் தமிழருடைய அரசியல் அப்படின்றது தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டு தமிழ் மக்கள் அவருடைய வாழ்க்கை வாழ்வுரிமை பண்பாடு இதை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலான ஒரு அரசியல். திருமாவளவன் அவர்கள் பேசுறது சரிதானா? ஏன் நீங்க வரலன்னா விஜய் கலைச்சிட்டு போயிடுவாங்க? இல்ல தமிழுக்கு வெற்றி கிடக்க வந்துட்டு உங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில தொடங்கப்பட்டதா? ரெண்டுமே கிடையாது. அவர் அரவணைப்போம் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு அரவணைப்பு இந்த ஒரு கட்சியை மட்டும் நினப்பில் வச்சு சொன்னார் அவர் இல்லையே. ஒரு பொது கொள்கையாவே அதை அறிவிக்கிறார். நாம கூட்டணி சேர்ந்தோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பகிர்வு அப்படின்னு சொல்றாருன்னா அதை நீங்க பாராட்டணும் இல்லையா? ஆனா அதுல எனக்கு கிடைச்ச பாடம் அப்படின்றது பெருசு. நம்ம நினைச்ச மாதிரி அது ஒரு ரசிகர் கூட்டம் கிடையாது. நான் அதான் சொன்னேன், ஒரு மன்றமா இருந்து வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே. இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி குறித்து அவர் பேசியதும் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியிலே நம்மளால ஜெயிக்க முடியும், ஆனாலும் நம்மிடம் கூட்டணி என்று வந்தாங்க என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத ரொம்ப காலமாகவே விசிகா தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விசிகா தரப்புல ஒரு அறிக்கை மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டு இருந்தார். அதுல என்னன்னா அதிமுகவுக்கு முன்னாடியே விஜய் முந்திக்கலாம்னு நினைச்சாரு, ஆனா அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குற இடத்துல எல்லாம் விசிகா கிடையாது. திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு இவர் வந்து மேடையில இந்த மாதிரியா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஆசை காட்டுற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விசிகா வந்து மயங்காது அப்படின்ற மாதிரி அவரு சரிதானா? அது திருமாவளவன் அவர்கள் பேசுறது சரிதானா? நீங்க ஒரு கொள்கையை ப்ரப்போஸ் பண்றீங்க, அந்த கொள்கையை எதுக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க சொல்லுங்க. அதை ஒருத்தர் தனது கட்சியினுடைய பிரகடனத்திலேயே அதை வந்து வைக்கிறாருன்னும் போது நீங்கள் பாராட்டுவீங்களா உள்நோக்க கற்பிப்பீங்களா? ஏன் நீங்கள் வரலன்னா விஜய் கலைச்சிட்டு போயிடுவாரா? இல்லை தமிழக வெற்றி கிடக்க வந்துட்டு உங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதா? ரெண்டுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. அவர் அரவணைப்போம் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு அரவணைப்பு இந்த ஒரு கட்சியை மட்டும் நினப்பில் வச்சு சொன்னார் அவர் இல்லையே. ஒரு பொது கொள்கையாகவே அதை அறிவிக்கிறார். நாம கூட்டணி சேர்ந்தோம்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பகிர்வு அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை நீங்கள் பாராட்டணும் இல்லையா? அதை திசை திருப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற கூட்டணிக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு போயிட்டார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க வரவேற்பாங்க. இவர் மட்டும் இப்படி தவறாக போயிட்டு முட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவருடைய இப்போ இன்றைக்கி வந்து அவர் பேசியிருக்காரு, திமுக வந்து ரொம்ப நாளாக இருக்க கட்சி, வைகோ அவர்கள் வந்தாங்க உடைக்க முடியல, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து போனப்போ உடைக்க முடியல, எத்தனையோ கட்சிகள் மாறி மாறி திமுகவை அழிச்சிடலாம் சொல்லி வராங்க, ஆனாலும் இன்ன வரைக்கும் திமுக வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இத்தனை எதிர்ப்பு அதை வந்து அவர் நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்றேன், திமுகவை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தெரியுதில்ல அவருக்கு முட்டு கொடுக்குறாருன்னு. யார் யாரால அவர் அந்த மருக்கு கொள்கை பலனா ஒன்று திமுக கொண்டுமே கிடையாது. கொள்கை அப்படின்றது திராவிடர் கழகம், அது பெரியார், அது வேற. இவங்களுடைய அரசியல் பிரவேசத்தை ஒன்றும் பெரியார் ஏற்றுக்கல, ஏற்றுக்கிட்டாரன்னா அவர் தான் வந்துட்டு அயோக்கியன் பொறிக்கத்தின அரசியல் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன தெரியுங்க, அது கிடையாது. அப்போ மக்கள் தான் இங்கே காரணம். மக்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் இருக்க போறீங்க. அப்புறம் ஏன் மூன்றாவது இடத்துல போய்ட்டு உட்காதீங்க 2011? அதனால் திருமாவளவன் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கன்னு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அவர் மாற்றிக்கணும். அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ரிகார்டு, அது அவருக்கும் தெரியும். பெரிய தலைவர் அவர், அவர் பேசவே கூடாது. ஒரு கூட்டணியில் நீங்கள் இருங்க, நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் விஜயை பாராட்டணும். அங்கே இருக்கிற நடுக்கம் உங்களுக்கு ஏன் பரவுது? அடித்தது அங்கே, நெருக்கட்டுறது எப்படி இங்கே? தேவையில்லையா அது? உங்களுடைய கொள்கையை ஒருத்தர் வந்துட்டு தனது கட்சியினுடைய தொடக்க முதல் மாநாட்டில் பிரகடனம் செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை நீங்கள் பாராட்டுவீங்களா? அதுக்கு நோக்கம் கற்பிச்சு அதை தப்புன்னு சொல்லுவீங்களா? ஆஃபருன்ற வார்த்தை எவ்வளோ தப்பானது அது. ஏன் நீங்கள் வரலன்னா கழிச்சிட்டு போயிடுவார் அவர், இல்லை உங்களை கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா அது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ரொம்ப பெரிய தவறு செய்திருக்கிறார், தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். திரும்ப சீமான் சொன்னார், நான் திராவிடத்தையும் ஏற்றுக்க, திராவிடத்தை நான் ஏற்றுக்கலை, அதை விஜய் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அது அவருடைய புரிதல், அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால்
நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண கொள்கையே ஒருத்தர் தன்னுடைய மைய கொள்கையாக வைக்கும்போது அது வேணான்றீங்க, அது தவறுன்றீங்க, அது காட்சி பொருள், சும்மா ஒப்புக்கணாச்சு ஏமாத்துறதுக்கானது அப்படின்றது ரொம்ப தவறானது. திரு விஜய் அவர்களுடைய வருகை நேரடியாக நாம் தமிழர் கட்சியை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களுக்கு தெளிவான சிந்தனை உண்டுங்க. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு உங்களை எல்லாம் யாரும் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பேசிட்டு சிந்திச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் போய்ட்டு அவரோட பேசுவீங்க, அவர் இன்னொருத்தரோட பேசுவார். ஸோ இன்றைக்கு வந்துட்டு அரசியல் அப்படின்றது ஒரு விவாத பொருள், சுழண்டு சுழண்டு வரப்போகுது. ஸோ தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு நீங்கள் போகும்போது உறுதியாக நிற்பீங்க யாரோட நிற்கலாம் அப்படின்ட்டு. எனவே அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஒரு தனி மனிதனும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு தொழில்நுட்பம் கொண்டாந்து நிறுத்திருச்சு. நம்மளை நீங்கள் தனியாகவே எடுக்கலாம். ஒரு நேரத்தில் அம்பேத்கரை பற்றிட்டு ரொம்ப உக்கிரமான ஒரு வாத விவாதம் வந்தபோது இங்கே சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இவ்வளோ கண்டு கண்டாக இருந்த அம்பேத்கருடைய புத்தகம் தான் வித்துச்சு. அப்போ இதெல்லாம் யார் செஞ்சது, எந்த கட்சி பண்ணுச்சு? அப்போ கட்சி சாராமல் எவ்வளோ விஷயத்தை ஜல்லிக்கட்டை எப்படி யாராலும் நிறைவேறிச்சு? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆச்சு, எப்படி ஆச்சு? 600 கிலோமீட்டர் மனித சிக்கல் எந்த கட்சி பண்ணிச்சு? திமுக எங்களுக்கு ஆதரவாக வந்து நின்றுச்சு, மறுக்கலை. ஆனால் யார் ப்ரப்போஸ் பண்ணது? பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம் இதான் இங்கே முக்கியம். ஸோ இன்றைக்கி அரசியல் கட்சி அரசியலையும் தாண்டி மக்கள் ஒரு அரசியல் இயக்கமாக அவர்கள் வெளிப்படுகிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தரும். இல்லை, இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பெரும்பாலும் இவ்வளவு நாட்களில் பார்த்தோம்னா திரு சீமான் அவர்களுக்கு இருக்க சப்போர்ட்டே வந்து அந்த இளைஞர்கள் கூட்டம் தான். அதே சப்போர்ட் தான் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் இளைஞர்கள் கூட்டம் தான் வந்து இருக்க போகுது. இப்போ சீமான் அவர்களுடைய வாக்கை விஜய் அவர்கள் பிரிச்சிருவாரு அப்படியா? நாம் தமிழருடைய அரசியல் அப்படின்றது தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டது. தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், அவருடைய வாழ்க்கை, வாழ் உரிமை, பண்பாடு, இதை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலான ஒரு அரசியல். விஜய் கொண்டு வரக்கூடிய அவருடைய ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராடராக போகுது, ரைட்டுங்களா? தந்தை பெரியாருடைய கொள்கையை எடுத்துக்குது, அம்பேத்கருடைய பிரின்சிபிளை எடுத்துக்குது, ரைட்டுங்களா? பெருந்தலைவர் காமராஜருடைய வழிமுறையை சொல்லுது. இதையெல்லாம் வச்சுட்டு இது முன்னெடுக்கக்கூடியது. ரெண்டுமே வந்துட்டு செப்பரேட் ஸ்ட்ரீம் லைன். இந்தாண்டிருந்து அந்தாண்டு வருவாங்களா, இந்தாண்டிருந்து அப்படி போவாங்களா, நம்ம சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய தனி மனித தேர்வாக தான் அது இருக்குமே ஒழிய ஒன்றினால் இன்னொன்று பாதிக்கப்படும்னு நான் நம்ப. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பயிலரங்கமும் பண்ணியிருக்கீங்க, இவங்களுக்கு தாவேக்காவுக்கும் பண்ணியிருக்கீங்க. இந்த இரண்டு தொண்டர்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நீங்கள் இங்கிருந்து அங்கே போகமாட்டாங்க, அங்கேருந்து இங்கே போகமாட்டாங்கன்னு சொல்ல காலம் அதை நிர்ணயிக்கும்னு சொல்கிறீங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்தவன், 4 ஆண்டு காலம் பயணித்தவன். ஸோ ஒரு பொறுப்பாளர் நிலையில் நான் சீமானோட நான் பயணித்தவன், அது வேறு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயிலரங்கத்துக்கு என்னை அழைக்க விஜய் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனால் அதில் எனக்கு கிடைச்ச பாடம் அப்படின்றது பெருசு. நம்ம நினச்ச மாதிரி அது ஒரு ரசிகர் கூட்டம் கிடையாது. நான் அதுதான் சொன்னேன், ஒரு மன்றமாக இருந்து அதுக்கு பிறகு அடுத்த நிலையை வந்து அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமாக ஆகி அதுக்கு பிறகு ஒரு கட்சியாக மாறக்கூடிய இந்த ப்ராசஸில் அவங்க பெரிய அளவுக்கு அரசியல் வயப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க தயாராகவே இருக்காங்க. ஸோ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டவுடனே கரெக்டாக வந்துட்டு அவங்க இதாகிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக அவங்க வந்திருக்கிறாங்க. நம்மளால தான் அவங்களுக்கு மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக இருந்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக அவங்க வந்துட்டு உட்காடுறாங்க, ரொம்ப தெளிவாக வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த தெளிவு என்னை ஈர்த்தது, மிகப்பெரிய அளவுக்கு ஈர்த்தது. அதனால் தமிழ்நாட்டுக்கு மற்றும் ஒரு அரசியல் கட்சி முன்னாடிலாம் சொல்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது. இவங்க வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்த புரிதலோடு தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். அது ரொம்ப வேணாம், இன்னொரு 2-3 மாதத்தில் அது உணர்வாங்க பாருங்கள். அவங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அவங்க முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள், இது அனைத்தும் தமிழ்நாட்டிற்கான உள்ளபடியே ஒரு சரியான அரசியல் கட்சி வந்திருக்கடா அப்படின்னு எல்லாருமே மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது ஸ்ரீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது ரொம்ப வரவேற்றார். இப்போ இந்த மாநாடு நடந்த பிறகு அவர் வந்து இல்லை எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ற, இல்லைங்க ஒத்து வராதுன்னா கொள்கை ஒத்து வராது. கொள்கைக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் வந்துட்டு கொள்கையை எடுத்துகிட்டு போயிட்டு பார்சல் போட்டு வைக்க போகிறீங்க, அது கிடையாதுங்க. ஒரு கொள்கை அடித்தளத்தில் இருந்துட்டு ஒரு அரசியலை பண்ண போகிறீங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிறகு மக்களுடைய தேவை நிறைவேற்ற போகிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு ஒரு கருத்து, விஜய்க்கு ஒரு கருத்து, இல்லை நாம் தமிழருக்கு ஒரு கருத்து, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கருத்து? ஒன்றை தான் செய்ய போகிறோம். காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்ற போகிறோம், கொடுக்க வேண்டியதை கொடுக்க போகிறோம், எதிர்காலத்திற்கானதை செய்ய போகிறோம், திட்டமிட போகிறோம், அவ்வளவுதானே. அதில் என்ன இருக்குது நெருடல்? அதனால் இன்றைக்கி அது ஒரு பிளவு மாதிரி தெரியலாம், டிஸ்ட தள்ளி போன மாதிரி தெரியலாம், அது அப்படி கிடையாது, வரும்.
சீமான் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நாங்கள்லாம் வரும்பொழுது இவ்வளோ பெரிய வரவேற்பு எங்களுக்கு இல்லை, திரு விஜய் அவர்கள் வரும்பொழுது இவ்வளோ வரவேற்பு இருக்குது, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, நமக்கு வந்து ஃபேஸ் வேல்யூவை வந்து மக்கள் எப்போவுமே வந்து நம்ம மக்கள் வந்து தலைமையாக யார் இருக்காங்கன்றத எப்போவுமே கவனிப்பாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோதும் எம்ஜிஆருடைய முகத்துக்காக அந்த கட்சி அவ்வளோ வேகமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்ல, இப்போவுமே எம்ஜிஆரோட முகத்தை பயன்படுத்தி தான் அதிமுக வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த முகத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்போது விஜயோட முகத்தை வச்சு தமிழ் தேசியம் ஆல்ரெடி சீமான் பேசிட்டு இருக்காரு. விஜய் வந்த உடனே இந்த தமிழ் தேசியம் அந்த கொள்கையை வந்து நீர்த்து போக வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். விஜயோட ஃபேஸ் வேல்யூவை வச்சு அவர் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவார், ஒரு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு போதும் விஜய்க்கு, பேசிட்டாருன்னா இது காலி ஆயிடும் அந்த மாதிரியான ஒரே ஒரு பானாட்டு போதும். விஜய் வாயை திறந்தாருன்னா காலி இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? இதே தான் ப்ரெஸ் மீட்டு, சந்திக்க தான் போகிறோம், பார்த்துருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு கொள்கையும் அதற்கான ஒரு தேவை நிலைக்களம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண் தான். அதற்கான தேவை இருக்கும்போது அது நிலைக்கும் நீடிக்கும் இருக்கும். எல்லா கொள்கையுமே ஒரு முழுமை ஒரு நிறைவேற்ற நோக்கி தான் போகும். இப்போ தமிழோட விடுதலை மறைஞ்சு போச்சா? அழித்தாங்க, 1.25 லட்சம் பேர் அழித்தாங்க, அதோட சேர்ந்து புலிகளும் அழிஞ்சாங்க. அழிஞ்சு போச்சா? சொல்ல முடியாது. இன்றைக்கும் அது இருக்கும். ஏன்னா அது ஒரு நிறைவேற்றம், அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதே மாதிரி தான் தமிழ் தேசியமும் அப்படி தான். இப்போ இந்திய தேசியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க விடுதலை போராட்டத்தில் இருக்கிறவங்க, அவருடைய இலக்கை வந்துட்டு இந்தியா அப்படின்ற த நேஷனலிசம் அப்படின்ற அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நாட்டை நிர்மாணிப்பதற்காக நடந்துச்சு. அது முடிஞ்சிட்ட உடனே என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த தேசியத்துக்கான தேவையில்லைன்னாங்க. அரவிந்தர் எழுதினார் அதுக்கான தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னென்ன, சர்வதேசம்தான், உலக மக்களோட நீ ஒத்து போகணும் அப்படிதான். இது அதான நடந்துட்டு இருக்குப்பா. அந்த மாதிரி தான் தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ் மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை, வாழ்வாதாரங்களை, வாழ்வை, எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு அரசியல். அது நிறைவேறும் வரை அது நீடித்து தான் இருக்கும். அப்படி நிறைவேறப்பட்ட கருத்தே இல்லை. அது வேற ஒரு கோணத்தில் இருந்துட்டு அதை சொல்லாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கிடக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.